அங்கேயே வெயிட் பண்ணு. ஆ பார்த்து வாங்க. இந்தாலி இவங்களை கூட்டிட்டு எங்க போறாங்க? பார்த்து தம்பி பிடிச்சா பார்த்து. மெதுவா பார்த்து வாங்க, பின்னாடியே வாங்க, பார்த்து ஏறிவாமா. நம்ம வீடு தான், பயப்பட வேணாம், வாங்க. அபிராமி என்னமா என்னாச்சு? அபிராமி உள்ள கூட்டு போ. மெதுவா மெதுவா பாத்து பாத்து வாங்க. ரொம்ப தூரமா வந்தோம்ல, களைச்சு போயிட்டாங்க. குடிக்க தண்ணி குடுமா? அது முதலாளி பத்திரமான இடத்துல வைக்க சொன்னாரு. உன் வீடுதான் சரின் பட்டது. அந்த சின்ன பொண்ணையும் அந்த அம்மாவையும், குறிப்பா பிறக்க போற அந்த பெண் குழந்தையும் ஒரு ஈ எறும்பு கூட தொடாம பத்திரமா பாத்துக்க. இந்த அப்படி உங்களை சுத்தி தான் என் கண்ணு எப்பவும் இருக்கும். ஆம்பளை புள்ள பிறந்தா பொண்ணுடு. வண்டியடு. நீ குடிச்சிருக்கியா? மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சா அந்த மனுஷன் இந்த உலகத்தையே வெல்லலான்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பூஜை நடக்கலனா உங்க கையில இருக்கிற பணம், சொத்து, அதிகாரம் எல்லாமே 13 வருஷங்களுக்கு உங்க கையை விட்டு போயிடும். பூஜை நேரத்துல தேவையில்லாத ஒரு வேலையை நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க. செஞ்ச தப்புக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சு ஆகணும்னு சாஸ்திரம் சொல்லுது. எனக்கு சாவு நெருங்கிடுச்சுன்னு உங்க ஜாதகம் சொல்லுதா? நம்ம கூட்டிட்டு வந்த பொண்ணு நம்ம கண் பார்வையில இருந்தாலும் இந்த பூஜை நடக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. 10 ரூபாய் கொடுத்தா கூட பிறந்தவங்களே கொலை பண்றவனுங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு 8 பேரை காவலுக்கு வச்சிருக்கேன். அதனால ஒருத்தனும் என்ன சீண்ட கூட முடியாது. அப்புறம் ஜாதக பிரகாரம் நான் அவ கூட, அது எப்போ நடக்கணும்னு சொன்னா மட்டும் போதும். நாளைக்கு பௌர்ணமி, வானத்துல சந்திரன் ஜொலிக்கிற நாள். அன்னைக்கு நீ இந்த பூஜையை செய்யணும். ஆனா அது வரைக்கும் நீ குடிக்கவோ பெண்களோட தொடர்போ வச்சிருக்க கூடாது. உங்களுக்கு பண பலம், ஆள் பலம்லாம் இருக்கலாம், ஆனா உங்க நிழலை கூட நீங்க நம்ப கூடாது. முதல்ல பூஜை முடியட்டும்.
அது ஒண்ணு இல்ல செம்பகம், சாமி கேட்டாரு பசுமாடு வாங்கும் பொழுது கொம்ப பிடிக்கணுமா வாழை பிடிக்கணுமான்னு. நான் சொன்னேன் பால் கறக்கிற மாடு தானே மட்டும் போதும். செம்பகம் உன்னை பார்த்தாலே அப்படி பார்க்காத செம்பகம், உன் கண்ணை பார்க்கும் போது என்னை ஏமாத்திட்ட. டிரைவர் அவன் முதலாளிய குணம் பண்ணிட்டு ஓடுறான், அவனை பிடிங்க. ஏய் இப்பதான் சொல்லிட்டு வந்த, நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. ஐயா மணி என்ன பேச சொல்லுங்க. எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன். இப்படி எங்க இருக்கப்பா? குமிளிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கேன். சரி எதனால பேராசை பிடிச்ச ஆண்களுக்கு துர்மரணம் சம்பவிக்குது? இது இப்ப ஆரம்பிச்சதுல ராஜாக்களுக்காக போர் வீரர்கள் எதுக்காக போராடி செத்தாங்க, எதுக்காக ராஜா போர் புரிஞ்சார்னு கூட போர் வீரர்களுக்கு தெரியாது. 100 வருஷங்களுக்கு முன்னாடி எதிரிகளை வேட்டையாடுற வீர ராஜாக்களோட கோட்டையில ராஜசபையில அதிகமா பேசுறதுக்கு ராணிக்கு மட்டும்தான் உரிமை இருந்தது. இது நமக்கு தெரிஞ்ச பழங்கதை. ஆனா அதுக்கு மேல ரெண்டு முக்கியமானவங்க இருந்தாங்க. ஒன்று ஜோதிடர்கள், இன்னொன்று வம்சாவழி ஸ்திரீகள். நாட்டை காப்பாத்த போருக்கு போறதுக்கு முன்னாடி மந்திரங்களையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி நேரத்தையும் காலத்தையும் குறிச்சுக்கிட்டு போற ராஜா ராணியை விட முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வத்தின் வம்சங்களான வம்சாவழி பெண்களோட உடலுறவு கொண்டு உடலையும் மனசையும் ஒன்னா இணைச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க போர்க்களத்துக்கே போனாங்க. போர்ல அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இந்த வம்சாவழி பெண்கள் தான் தெரிஞ்சுக்கிட்ட சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்களுக்காகவே போராட ஆரம்பிச்சாங்க. காலத்தின் மாற்றத்தினால இந்த மாதிரி பெண்கள் வெளிநாட்டு அந்த புறங்கள்ல அடிமைகளா மாறினாங்க. உனக்கு நல்லா தெரியும், நீ சொன்ன மாதிரி ஒரு கொலையை செஞ்சிட்ட, போலீஸுக்கு தெரியாம தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்க. என்னையும் உன்னையும் காப்பாத்துறது முதலாளி தான். ஏன் நீ செஞ்ச கொலைக்கு கூட உன்னை போலீஸ் காப்பாத்தினது முதலாளி தான். உன் மேல அன்பில்லாம இல்ல, நாம ஒன்னா சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசாம கூட வா. உனக்கு ஒரு பொம்மை வேற, வா என் கூட. தரித்திரம் பிடிச்சது ராஜாக்கள் காலத்துல ராஜாங்க கூட அந்த புறத்துக்கு போறதுக்கும் அவர் கூட விவாதிக்கிற உரிமையும் இருந்தது ஜோசியர்களுக்கு மட்டும்தான். காலத்தால் அழிக்கப்பட்டுடுச்சுன்னு நாம நினைக்கிற இந்த வம்சாவழி ஸ்திரீகள் இன்னைக்கு ராஜ்யத்தோட பல பகுதிகளில் அங்க இங்க செதறி இருப்பாங்கன்னு ஜோதிடம் இப்பவும் நம்புது.
அந்த அரண்மனை ரகசியங்களை தெரிஞ்ச ஜோசியர்களோட அறிவுரைப்படிதான் இப்படி சொல்றாங்க. அந்த தெய்வாம்சம் கொண்ட வம்சாவழி பெண்கள் உங்களுக்கு மத்தியிலையும் இருக்காங்க. வாங்கி ஒன்னா சேர்ந்து குடிக்கலாம். இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கு. நதி, அருவி, விவசாய நிலம், நான் கனவுல பார்த்த அதே இடம். ஒருவேளை இதுதான் என் ஆறு உயிர் நண்பன் மாறனோட ஊரா இருக்குமோ? போச்சு. காலையில யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியலே. ஊர்க்காரங்க டீ குடிக்க வேண்டிய பாலையாடா தட்டி விடுற. இப்ப நான் பாலுக்கு எங்கடா போறது? என் வியாபாரம் எல்லாம் போச்சடா. என் காசு குடு. இன்னைக்கு விட மாட்டேன்டா. உன்னை ஊடியால் அடிக்கிறா. உன்னை காசு குடுறா. எஸ் கே, அக்கட யாரு ஏத்துக்கணும்? சித்தா. ஓஹோ, உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல. பேட் பாய், அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன்.
ஒரு பானைய கேனையன் தூக்குனா இந்த மாதிரி தான் உடஞ்சி விழும். இப்ப இவன் யார கேனன் சொல்லிட்டு போறான்? இவ்வளவு கவர்ச்சி அந்த கிழவன் கலங்கத்தில் எங்க போறான்? தைரியமாக சொல்வேன், நீ மனிதன் தான். டேய் தைரியம் தவடே, வாடா வாடா. எப்படி இருக்கானுங்க பாரு, நல்ல கிழிஞ்ச கோழி மாதிரி இருக்கங்கமே. டேய் நம்போ சிவா, யோ எங்கட போயிட்ட? பார்த்து எங்கடா உங்க பேக்? டேய் அதெல்லாம் உன் ரூம்ல இருக்கடா. நீ சிவா? அப்ப என் பக்கத்துல இருக்கானே, அவன் யாரா? மூக்கு முட்டுற அளவுக்கு நீ குடிச்சிருக்கல்ல, அதனால உனக்கு ரெண்டு சிவா தெரியுது. குடிக்கிறத குறை சொல்லாத, கிட்னில இருக்கிற கல்ல கரைச்செல்லாம் சரக்குலன்னு சொல்லிருக்காரு டாக்டர். சரி உன்னை திருத்த முடியாது, வா. நான் இவ்வளவு போதையில இருந்து உன்னை ஸ்டெடியா குடிக்க ஒழுங்கா கட்டாடு. நான் தானே குடிச்சேன், என் லுங்கி என் சரக்கடிக்கும் போது லுங்கில பட்டிருக்கோம். வா. ஹலோ மாங்க, கொண்டு போலயா? பயப்படாதீங்க, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். காலேஜுக்கு போய் நாலு இங்கிலீஷ் வார்த்தையை படிச்சுட்டேங்கிறதுக்காக இங்க வந்து பந்தா காட்டாத. இங்க பந்தா காட்டுறதுக்கு சூரி நான் இருக்கேன், போடாங்கிறது. வண்டி நிறுத்துறான். என்ன பாக்குறதுக்காக வந்தேன். யாரோ வராங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன தோட்டத்துக்குள்ள ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இங்க இருக்கிற காய்கறிகளை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். நான் தான் இந்த தோட்டத்தோட ஓனர். நீங்க இந்த தோட்டத்துல விளையிற காய்கறிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கீங்கன்னு தெரியுது. வேணும்னா அந்த ஆராய்ச்சிக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். இல்ல, நான் டவுன்ல இருந்து வந்திருக்கேன். புரியுது, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஊர் வேற பக்கி. இங்கோட உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன சார்? என்னதான் உன் பிரச்சனை? இல்ல இல்ல, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். லவ்ல ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பசங்கனாலே இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன வேலை பாக்குற? அது வந்து இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன். நல்லா இருக்கு, வேலை இல்லாதவனுக்கு கரெக்டான வேலை இந்த வேலை தான். சரி, எத்தனை நாள் ஆச்சு இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சு? அது ரெண்டு நாள் ஆச்சு சார். ஐயோ, ரெண்டு நாள்ல கரெக்ட் பண்ணிட்டியடா? நீங்க நினைக்கிற மாதிரி இது கரெக்ட் பண்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லை சார். நீ நம்ம இடத்துக்கு வந்திருக்க, நான் உனக்கு ஒரு உதவி செய்யலான் இருக்கேன். இங்க பாருப்பா, நீ என்ன செய்யற? கண்ணை மூடிட்டு என் கார் பக்கத்துல போய் நிக்கிற. நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு தொழில் ரகசியத்த கத்து தர. சீக்கிரம் போ, அங்க போய் கத்து கொடுங்க, நான் அங்க நிக்கிறேன். இங்க பாருமா, கிராமத்துல இந்த மாதிரி நல்லவங்களா இருக்காங்க. வாமா, தைரியமா வா. என் காதல் ஜெயிக்கிறதுக்காக என் தங்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. தீபா, ஏய் எது கதவை திறக்கிற? தீபா, என்ன கார்ல ஏறிட்ட? தீபா தீபா, என்னாச்சு? எங்க போற? என்ன நடந்துச்சு இப்போ? டேய், நான் என்கிட்ட இருக்கிற சொத்தையும் வருமானத்தை பத்தியும் சொன்னேன். அவன் ஏ ரூட்டுக்கு வந்துட்டா. அவளுக்கு ஒன்ன பிடிக்கலையா? அவளுக்கு பிடிச்சது என்கிட்ட இருக்கிற பணமா? இந்த மாதிரி சண்டை எல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு சனிக்கிழமை, நான் யாரையும் அடிக்கிறது இல்ல, ஆனா என் பசங்க முன்ன அடிச்சு கொண்டுடுவானுங்க. பார்த்து ராவிடுக்கிறவன், இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத கண்ணு.
என்ன விட்டு போகாத. அப்புறம் நாங்க இந்த மூணாறு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இடங்களை சுத்தி பார்க்க போறோம். போற இடத்துல எந்த தடங்களும் வரக்கூடாதுல, எங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கோ. வண்டி ஏடுறா. ஆமா, நான் கிளாமர் ஐட்டம்ல என் டிஷர்ட் போட்டு ஏன்டா கேட்க மாட்டேன். ஏய், நான் நீ ஏன்டா பிரிச்சு பேசுற? வேற வேலையே இல்லையா, சும்மா மாங்காய் பறிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பாத்தியா, தெருவுல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிரியாணி கட்சி மாதிரி இன்னும் ஆளால இது பாரு. பொண்ணுங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு அது தேவைப்படும் நினைக்கிறேன். நான் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஏய், வேணா வேணா வேணாடா, சொன்னக்கலே கிழவிங்களுக்கு உதவி செஞ்சேன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், ஆனா இதுங்களுக்கு போய் உதவி செஞ்சேன்னா உனக்கு உதவி தான் கிடைக்கும், பாத்துக்கோ. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நீ உதவங்காம வரமாட்டேன். நீ இன்னைக்கு ஜாக்கிரதையா போகணும், இல்லனா வலிக்கி விட்டு காப்பாத்துங்க. தண்ணிக்குள்ள விழுந்த மாங்காவை எடுத்து தரேன் சொல்லிட்டு தண்ணிக்குள்ள அவனுங்க விழுந்துட்டானுங்க. செம்ம காமெடியா இருந்துச்சு. பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். என்னங்க பர்மா, நாட்டு மாங்காய், நல்ல மாங்காய், குண்டு மாங்காய், எல்லா மாங்காயும் இதுல இருக்கு. நல்ல பழுத்து மாங்காய்லாம் இருக்குமா? உனக்கு எந்த பழம் வேணுமா எடுத்துக்கோவா. அப்படியே சாப்பிடலாம், ஊருகா போடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பாருங்க, இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ண அப்பா கிட்ட சொல்லிட்டு வச்சாக்கிறத. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மச்சான், அவங்க அப்பா எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கட் பண்ணிடல. அவங்க அப்பா ரெகுலர் கஸ்டமர் மச்சான், சரக்கு கடையில. வேண்டாம் வேணாம்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மாங்காய் தூக்கின்னு வந்தான்? நில்லே, நில்றா டேய். உன் ஃப்ரெண்ட் என்ன எதுவுமே பேச மாட்டாளா? எப்ப பார்த்தாலும் உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கா. அது அவ பேச மாட்டா, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. என்னடா மச்சாச்சே, அவ பேச மாட்டான்னு சொல்றாடா, ஏன்டா அப்படி? ஐயோ, அது ஏன்னு உனக்கு இன்னும் புரியல. அவ ஊமை மச்சான், இந்த மாங்காய் பறிச்சதுக்கு எறும்பு கடி வாங்கினதான் மச்சாம். சரி வா, வாரடே வா போல. ஐயோ மச்சான், காமத்ரா. வந்திருக்கிறது யாரு? சூரியனா? என்ன கொஞ்சம் எழுப்பி உட்கார வைடா. வாசுவோட பொண்டாட்டியா? நூறு பெண் புறாக்களுக்கு மத்தியில ஒரு ஆண் புறாவா வாழ்றத விட நூறு மான் குட்டிகளுக்கு நடுவுல ஒரு சிங்க குட்டியா வாழணும்டா. இங்க வா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், வாடா.
ஏமாமா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும்போது அதுக்கு நீங்களே ட்ரை பண்ணிருக்கலாமே. முடிஞ்ச காலத்துல இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதாலதான் காலம் போன காலத்துல கட்டில படுத்திருக்கேன். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா நீ சொத்த இழக்காம இருப்ப. ஆனா அந்த நேரத்துல உனக்கு ஒரு புது எதிரி உருவாவா. ஐயோ, என்னாச்சு தெரியலையா, காலங்காத்தால அவனா சிரிக்கிறான். இவனுக்கு ரோஸ் உப்பு எங்க கிடைச்சதே பாரு, இதுல வெக்கம் வேற விளங்கிடும். டேய் மச்சான், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, இதுக்கு மேல இவனை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல இவனை ஏர்வாடி கூட்டிட்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல. கடவுளே, டேய் போது நிறுத்தா டேய், அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க, இதோடு சேர்ந்து 25 பீடி ஊதி தள்ளிட்டா. ஐயோ இப்ப எதுக்குடா சிரிக்கிற, இங்க என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க? சே, நான் போற போடா. டேய் மச்சான், நீ எங்கடா போற, என்னாச்சு? அதுவா, ஊருக்குள்ள போய் விசாரிச்சிட்டு வர. ஒண்ணும் தெரியாத பையனுக்கு கஞ்சாவை கொடுத்து கெடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்டா. டேய் நான் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருந்த மச்சான். ஓ, அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கிய நீ? அப்ப ஒண்ணு பண்றேன், ஒரு பக்கெட்ல தவிடும் புண்ணாக்கும் கலந்து முன்னாடி வைக்கிறேன். நிறைய குடிச்சுட்டு போய் தொழுபத்துல படுத்து தூங்க, என்ன சரியா? மச்சான் எனக்கு வந்துருச்சுடா. என்னடா காதல்? என்ன சொல்றது தெரியாம தான் இந்த மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அது சரி, நீ காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ண, அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த ஸ்கூல் படிக்கிற அம்மா துண்டு பொண்ணை ஏன்டா லவ் பண்ணிட்டு இருக்கேன்? ஆமா, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? காலேஜ் பொண்ணுங்களை லவ் பண்ணா படிப்பு முடிஞ்சு நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள வேலை எவனாவது வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு போவோம். ஆனா நாம ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணோம்னு வை, நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது அந்த பொண்ணு கல்யாண ஸ்டேஜ்ல வந்து நிக்கும். எப்படி? புரிஞ்சிருச்சுடா, நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே இளம் பொண்ணுங்களை எல்லாம் விட்டுட்டு நாளையில இருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணுங்க பின்னாடி தான் சுத்த போறேன். அப்புறம் இன்னையில இருந்து நீ எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். See, it's my order. It's my order, மச்சான். அது ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் மாறிடுச்சு. அதான் சொல்றது மட்டும் செய், அதிக பிரச்சனை தரமா எதுவும் பண்ணி மாட்டேங்க. ஓகே, நான் சொல்லி தரேன், follow me. யா, ஒண்ணுமே தெரியல. ரஜினிகாந்த் மாதிரி ஆளான்னு பார்த்தேன், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நம்மள பார்த்தா கங்காரு குட்டி தூக்கிட்டு போற மாதிரி இல்ல? இல்ல, கங்காரு குட்டிய நான் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. நண்பா, நீயாவது என்ன கங்காருன்னு கூப்பிட்டியடா, மத்தவன் எல்லாம் என்ன குரங்குன்னு தான் கூப்பிடுவான். போதும் போதும், நீ பாட்டேடா இன்னடா இப்பவே என் வழிக்கு கொண்டு வரேன். நம்மள எல்லாம் மைண்ட்லயே வச்சுக்க மாட்டீங்க. ஆமா, இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? அந்த வயலட் கேல் கூட என்னோட ஃப்ரெண்ட் கொஞ்ச நேரம் பேசணும்ன்றா, நிக்கிறீங்களா? நீ எதுக்குடி பாக்குற? டேய் போடா, இதுக்கு மேல போகாதடா. டேய் நீ, அவங்க டீச்சர் அங்க நின்னு இருக்காங்கடா, வா போடா. அப்படினா அந்த டீச்சர் கிட்ட நேரடியா நானே போய் அவங்க வீட்டு போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தறேன்னா. அங்க இரு, இற வர. முந்தினம் பார்த்தேன் தோற்றேனி. டீச்சரே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கு. வணக்கம் டீச்சர். அது அங்க நிக்கிறானே என் ஃப்ரெண்டு, அந்த வயலட் சுடிதார அவன் ரொம்ப விரும்புறான். நீங்க எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்களேன். என்ன கத்து கொடுக்கறீங்க? நீங்க பேசாம ஸ்டண்ட் மாஸ்டர் ஆயிடலாம். குறிபாத்து அடிக்கிறாங்களே, அம்மா காலம் நவுத்த முடியல. இவன் வேற பாத்துட்டு போனோம், சமாளிப்போம். அது ஒண்ணு இல்ல மச்சான்,
அதே அந்த டீச்சர் என்ன அடிச்சது கூட வருத்தம் இல்ல, அந்த பொண்ணு என்ன அங்கிள்னு கூப்பிட்டல்ல, முதல்ல சொன்னல போகாத, தண்டா வலிக்குது, தெரியலையே அம்மா. நீ கச்சேரி நடத்திட்டு இருக்கிற, ஆனா எனக்கு இங்க உயிர் போதுரா. டேய், குஷ்டம் இருக்கிறவங்களோட சேர்ந்தா குஷ்டம் வரும்னு நினைக்கலாம், ஆனா உன மாதிரி காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கவங்களோட சேர்ந்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னோட நிலைமா யார் வடிக்கு தானே கூட போய் சேர்க்கணும். மச்சான், நீ இங்க நின்னு சாதகம் பண்றதை விட்டுட்டு அங்க உன்னோட ஆள் அந்த வயலட் இல்ல, அதான் அந்த பொண்ணு வர டைம் ஆயிடுச்சு, போய் ரூட்ட போடுன்னு. போய் புள்ளிடா கப்பு, இதோ போடாடே. வேலை நடக்கணும்னா கூடவே சுத்துவீங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கழட்டி விட்டுருவீங்களாடா. இந்த ஃப்ரெண்டுங்களே இப்படி தாண்டே அங்கேயேறா வந்துடுறேன். நான் ஒன்று சொன்னு வச்சுக்கோ, நீ அப்படியே அசந்து போயிடுவேன், கூட சுத்தி சுத்தி போய் எனக்கு லவ் பண்ணுன்னு ஆசை வந்துச்சுடா, என்ன நடக்க போதோ என்னவோ. டேய் சிவா, போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடக்கூடாது என்ன, இன்னைக்கு எப்படியாவது. ஐயோ, வரடா வரடா, போடா 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 போடா. இத உனக்காக தான் கொண்டு வந்தேன், இங்க இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம். ஐயோ சொல்லுடா, வாய திறந்து சொல்லுடா. அது உன்னை முதல் முதலா பார்த்த உடனே நான் தளர்ந்து போயிட்டேன். அந்த லெட்டர் எடுத்து குடுறா. என்னன்னு தெரியலையே, இன்னைக்குன்னு பார்த்து கை எப்படி டைப் படிக்குது, சீக்கிரம் வாங்கிக்க உதறதுன்னு தெரியுதுல்ல. அப்பா எப்படி லெட்டர் கொடுத்துட்டேன், ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். மச்சான் இங்கே படிக்கிறாடா, அடி விழுமோ. அடி விழுந்தா வாங்கிக்க. அட்ரா சக்க சிரிக்கிறா, அப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. வழக்கம் போல எஸ்கேப் ஆயிட்டானா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க தான் சந்தியாவா? ஏன் பொண்ணுதான். அப்புறம் வேற என்னென்ன வீட்டுல விசேஷம்? விசேஷம் தானே, இப்ப குடுக்குறேன் பாரு. ஏகா ஏகா ஊர்க்கா, ஏகா ஐயோ 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 விரும்ப ஆரம்பிக்கலாம். மேகலா, மேகலா நில்லு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்னடி,
என்னடி என்ன விஷயம்? சிரிக்காம என்ன விஷயம்னு சொல்லு. உன் பின்னாடி சுத்துறால ஒரு குரங்கு, இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராது. ஏண்டி அப்படி? நீ ஊமைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். போனவங்க யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. இனிமே கண்ணு முழுதே வராது, வாடி போலாம். மேகலா, மேகலா நில்லு. இங்க பாரு, இதுக்கு மேல அந்த லவ் அவாய்ட் பண்ணாத. நீ உண்மை புரிஞ்சுக்கிட்டும் அவன் உன்னை லவ் பண்ணிருக்கானா, கண்டிப்பா அவன் நல்லவனாதான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு லவ் மிஸ் பண்ணிடாத, அப்புறம் நீதான் வருத்தப்படுவேன். அப்புறம் இஷ்டம். காதுக்குள்ள தண்ணி போய் கொடையுது தெரியுமா? நான் இப்ப கோடீஸ்வரன் ஆக போறேன். என்னோட 5 கோடி இப்ப 100 கோடி ஆக போகுது. நீங்க என்கிட்ட ஒரு பொண்ணை பத்தி சொன்னீங்கல்ல, அவளை இன்னைக்கு நான் பார்த்தேன். ஆரம்பத்துல ஒத்துக்கல, அப்புறம் வலுக்க டைமா பிடிச்சு நிறுத்தின. பொண்ணுதானே, அவளும் செட் ஆயிட்டா. அப்போ அவ அந்த பொண்ணு இல்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ நெருங்கும் போதே நீ பயந்து நடுங்குவ. அவ விருப்பம் இல்லாம நீ அவளை தொட்டா அவளோட ஒரு பார்வை போதும், நீ காணாம போயிடுவ. காட்டுலன்னு சொன்னா காட்டுல மட்டும் இல்ல, அதோ அங்க இருக்கிற வேதகிரி மலை இருக்க அதோட அடிவாரத்துல அங்கதான் அவ வசிக்கிறா. அவளை நீ காதல் வசப்படுத்தணும். அப்படி நீ அவளை அடைஞ்சாதான் நீ நினைச்சது நடக்கும். ஏய் மச்சான், லவ்னாலே பிரச்சனை தான்டா. பிரச்சனையை பார்த்தாலும் பயப்பட்டா வேலைக்கு ஆகுமா என்ன? நான் இருக்கல, ஏன்டா கவலைப்படுற? ஏய் மச்சான், ஏய் உன் பிரச்சனை பேக் சைக்கிளோட வந்திருக்கடா, ஓ போய் சமாளி. பேசுறா பேசு. அது வந்து என்னோட பேர் வந்து சிவா. உன்னோட பேர் அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லான்னு தான் வந்தேன். ஐயோ, ஏமா பைக்கில் வந்துருக்கேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா வணங்கண்ணா. இவன் என் ஃப்ரெண்டுண்ண, இவனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்கண்ணா. அம்மா, இங்கே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் இருக்கேன். அண்டவெல்லாம் இந்த வேலையை பண்ணக்கூடாது. சரிண்ணா சரிண்ணா. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு இவெல்லாம் ஓடி போயிடணும். Oh, my God.
இந்த இடத்த ஆள்றதுக்கு நான் இங்க இருக்க ஒண்ணுங்க பின்னாடி சுத்த வேலை வச்சுக்காத புரிஞ்சதோ உழைச்சிருவேன். அடி வாங்கினதுக்கு நான் அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. அசையாம இருறாடே அம்மா. ஐயோ தாங்க முடியலையே. எனக்கு என்ன வலிக்குதா இல்லையா? ஏய் கொதிக்கிற தண்ணியில ஒத்தரம் வைக்கிற சுடவே இல்லையா? அத முதல்ல மேல விடா எருமை. ஓ அப்படியா, உனக்கு அவ்வளவு திமுறா? இத வரையிறு இப்ப பாரு. சூடு இல்லையா? ஐயோ இவ்வளவு சூடா இருக்கடா. என்னடா இவ்வளவு சூடா வைக்கிற, திருச்சிக்கிட்டே இருக்கிற மச்சான். இன்னைக்கு காலையில அவன் என்ன பார்த்து சிரிச்ச மச்சான். அதை யோசிச்சு பார்த்தேன், நீ எனக்கு சூடு வச்சது கூட எனக்கு தெரியுது. தெரியாதுடா. அம்மா ஐயோ எறும்புமாடு என்னாடி அடிச்சான், காது கொய்யுங்குது. உன்னை தடுக்க வந்து என் காது டமாரான தானே மிச்சம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மேல ஒருத்தருக்கானே அவன் தானா? இல்லடா, செத்து போன எங்க அப்பன். நீ மட்டும் என் கையில இப்படி பழி வாங்குறியாப்பா, அது நியாயமா? அண்ணா இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் கொடுண்ண. தமிழே உனக்கு ஒழுங்கா படிக்க தெரியாது, இந்த லட்சணத்துல இங்கிலீஷ் பேப்பரா உனக்கு படிக்கிறதுக்கா? நானா? சரியா போச்சு. இங்கிலீஷ் பேப்பர் நல்லா திக்கா இருக்கும்னா, இந்த பருப்போட எடுத்து அது மேல வச்சு அப்படியே நல்லா அமுக்கணும்னா என்னையெல்லாம் அதுல போயிடும். வெண்ண இதுக்குதான் கேட்டியா? போய் தொலை இங்கிருந்து. டே 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 டே, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதரா, போய் தொலைடா இங்கிருந்து. முதல்ல ஏற்கனவே எவனும் வாங்கி தொலைய மாட்டேங்கிறான். உனக்கு வேற வேலையே இல்லையாடா, எப்ப பார்த்தாலும் வந்து வாயை பார்த்துக்கிட்டு இருக்க. போய் தள்ளி நில்றா, போட இந்தாங்க. இன்னைக்கு நியூஸ் என்னன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், காட்டுங்க கொஞ்சம். டே 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 டே, நீங்கெல்லாம் இதை பார்த்து சொல்லு விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை விட அழகான பொண்ணு வேதகிரி மலை அடிவாரத்தில் குளிச்சுட்டு போறான்ற விஷயத்தை இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். நீ நேரில் போய் அவளை பார்த்துடாத. அவ மட்டும் உன்னை பார்த்தா அவ ஒத்த பார்வையில் நீ சாம்பல் ஆயிடுவ. ஓம் நமஸ் சிவாய. ஓம் நமஸ்
பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் வீடு தேடி வந்த காலத்துல நீ என்ன இப்படி சமையல் வேலைய செஞ்சிட்டு இருந்த சொல்லு பாக்கலாம். பெரிய மகாராணி மாதிரில நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. சும்மா பேசிட்டு இருக்காதீங்கம்மா, நாம இப்பவும் மகாராணிங்க மாதிரி தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் பழைய கதையெல்லாம் பேசுறீங்க? சாதாரண பொண்ணுங்க வாழ்ற மாதிரி என்னால வாழ முடியாது. பாக்குற ஆம்பளைங்கெல்லாம் வெக்கமே இல்லாம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கேவலமானவங்க, வெப்பாட்டியா வாங்குறாங்க. தாலி கட்டுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டேங்கிறான். உங்களோட சாபமே அதுதான். கடவுள் கொடுத்த வரம் அது உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சே அப்படிலாம் பேசாதீங்க. நீ உண்மை தெரியாம பேசாதம்மா. தொட்டா பாவம், பார்த்தா தோஷம், சபிச்சா மரணம், இப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பயப்படுவான். சத்தியமா சம்மதம் இல்லாம உன்னை நான் தொட மாட்டேன். அதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கவும் மாட்டேன். அவளோட சம்மதம் இல்லாம அவளை தொட்டா எனக்கு பிரச்சனை ஆகுமா? சேச்சே.
நடக்கும் வரது வழியில தங்காதுன்னு சொல்வாங்க. பார்த்தேன், நீங்க சொன்னது உண்மைதான். அவ பக்கத்துல போன உடனே எனக்கு ஒரு பயம் வந்தது. அவ வேலைக்காரனை யாரோ கொன்னுட்டதா சொல்றாங்களே? உண்மைதான், நானும் கேள்விப்பட்டேன். நீதான் அந்த கொலையை பண்ணதா ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நானா? அதுவும் அந்த கிழவனையா? சூரி, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். வேதகிரி மலையோட ரகசியத்தை தெரிஞ்சவங்க யாரோ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவுதான் இந்த துர்மரணம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனையோ போன வந்து மதக்குது. ஒரு கொம்பு எடுத்து அந்த பக்கம் தள்ளி விடு. பாவம், உயிரோட இருக்கா? இவனெல்லாம் காப்பாத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த ஊர்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொல்றவங்க சொல்லட்டும், வாங்க அவரை காப்பாத்தல. இந்த பொண்ணோட பெரிய தொல்லையா போச்சு. தூக்கு. ராகவன். வீடு வடக்கு பக்கம் இருக்கு. நான் மிலிட்டரியில வேலை பார்த்தேன். நாட்டுக்காக போர்ல கலந்துகிட்டதுல என்னோட கையும் காலையும் நான் இழந்துட்டேன். அப்புறம் என் குடும்பம், பால்குடி மறக்காத ரெண்டு பொண்ணுங்களை என்கிட்ட கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா. என் பொண்டாட்டினா
எனக்கு அந்த அளவுக்கு உயிர். அதனாலதான் அவ என்ன வெறுத்துட்டு அவ மட்டும் போயிட்டா. முடியாத இந்த கையும் காலையும் வச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களை நான் வளர்த்த. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்தப்போ நான் உங்களுக்கு ஒரு பாரம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? நில்லுங்க, எங்களுக்கு கோடு மாட உதவிக்கு இருப்பீங்களா? புரியல. கிடைச்சது வேண்டாம், நானே வெட்டுறேன். தமிழகத்தில் மீண்டும் மழை ஆரம்பம். எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின பழம் எல்லாம் உதுந்து உதுந்து விழுகுது, இல்லனா எலி தூக்கிட்டு போயிடுது. இந்த பழம் கீழே விழாம இதை நான் மாட்டி வைக்கணுமே, என்ன பண்ணலாம்? மெல்ல மெல்ல கொண்டு போய் இந்த பழத்தை மாட்டிட்டோம். நல்ல வேலை இந்த நேரம் டீ கடையில நீ ஒருத்தன் தான் இருந்த. அண்ணா ஒரு டீ. இந்த வரேன், முதல்ல என் வேட்டியை ஒழுங்கா கட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் டீ தரேன். ஆறு வயது பெண்ணை 60 வயசுக்காரன் ஏமாற்றினான். காலம் எப்படி கெட்டு போய் கிடக்குது பாத்தியா? 6 வயசு பொண்ண 60 வயசு கிழமை ஏமாத்திருக்கிறான். இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணுங்கிற நானு. தாத்தாவா தாத்தா? சே, என்ன இந்த டீ சுத்தமா நல்லாவே இல்ல. நல்ல டீ வேணும்னா மெயின் ரோட்ல 5-star ஹோட்டல்ல போய் குடி. அங்க பில்ல கொடுத்துட்டு இங்க தெருவுலதான் வந்து உட்காரணும் நீ, புரியுதா? காலங்கத்தால வெறுப்பு ஏத்துறான் பாரு. நீங்க காலையில கொண்டு வந்து தரேன்னு சொன்னீங்களே ஒரு வாழை தாரு, அது எங்க? அத பக்கத்து வீடுக்கார வாங்கிட்டு போயிட்டான். விடியா, பக்கத்து வீட்லயா? அங்க ஒரு கிழவன் மட்டும் தானே இருந்தான், அவனும் செத்து போயிட்டானே. அங்க இப்ப வேற ஒரு ஆள் வந்திருக்கான். ஆளு பாக்குறதுக்கு பட்டாளத்துக்கார மாதிரி இருக்கான். போன வாரம் போலீஸ்காரன் ஒருத்தன் வந்தான், அவனை இது வரைக்கும் காணோம், இப்ப பட்டாளத்துக்காரன் வேற வந்திருக்கானா? அண்ணா எனக்கு ஒரு பால் கொடுங்க. டீக்கு அப்புறம் பாலாடா, இதுக்கு முதலே பாலை சொல்லிக்கலாம்ல. வெண்ண பழத்தை இடிக்காம போகணும், அப்பதான் உதிராது. ஆளுங்களா வந்திருக்காங்க.
வெயிட் பண்ண சொல்லு. வணக்கம் சார். சார் ப்ளீஸ் சார், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் நமக்கு கிடச்சிருச்சு சார். சார் நீங்கள் டேட் கொடுத்துட்டீங்கன்னா பில்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை சார், நம்ம கூட டைப் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க சார். தேங்க்யூ சார். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் எப்பயுமே ஷூட்டில் பக்காவாக இருப்பீங்க. ஆனால் என்ன சார் இப்போது சன்னியாசி வேஷம், ஏதாவது விரதம் இருக்கீங்களா? ம், ராத்திரி பூரா பிரம்மச்சேரியா இருந்துட்டு காலையில் அது இல்லாமல் இருந்தா நான் எதிர்பார்க்குற விஷயம் நடந்துடும்ல. அது என் ஜாதகத்தில் இருக்கு. புரியல சார். என் சொத்தும் பேங்க் பேலன்ஸும் எவ்வளோ இருக்கு? ஒரு 2000 கோடிக்கு மேலே இருக்கும். இந்த 2000 கோடியை என்னோட அடுத்த தலைமுறை அனுபவிக்கணும்னா பூஜையும் வழிபாடும் தர்மங்களும் கொலையும் இதெல்லாம் நான் செய்யணும். அப்போ தான் எதிரிங்க பயந்து கிட்ட நெருங்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் தாத்தாவும் அதான் செஞ்சாங்க, இப்போ நான் அதை தான் செய்யணும். என்னடா இப்படி வந்திருக்கான்? நான் எதிர்பார்த்தது நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். புரியுதா? டேய் ஐயா, உன்னை உள்ளே வர சொன்னாரா? இவளை பற்றியும் இவளோட பூர்வீகத்தை பற்றியும் உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படிலாம் நடக்குது? நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. இங்க ஆண்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சாக கிடந்தவ இங்க வந்து காவல்காரனா இருக்கான், அவ்வளவுதான். இவளோட பிறப்பை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, ஒரு பெரிய மனுஷனோட உதவி இவளுக்கு தேவை. நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்குவன்னு நான் நம்புறேன். உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை, நான் போயிட்டு வரேன். நீங்க ஒரு 2 நாளைக்கு பொறுமையா இருங்க, கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அவ சம்மதிச்சிருவா. நம்பலாமா? என்ன நம்புங்க, நான் உறுதியா சொல்றேன். அந்த பொறுத்த பெண்களோட நடனத்தை பாக்குறதுக்காக எல்லாரும் ஆவலோட இருந்தாங்க. நடனத்தை பாக்குறதுக்கு எல்லா நாட்டுல இருந்தும் ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்கல்ல? நடனத்தை மட்டும் இல்ல, அவங்கள பாக்கதா அங்க ராஜாக்கள் கூட வருவாங்களா என்ன? நாட்டிய அழகிகளை பாக்கிறதுக்கு? அவங்களெல்லாம் பாக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அந்த அளவுக்கு அழகிங்களா இருந்தாங்களா? பல பேர் அவங்க அழகுல மயங்கினவங்க. நாட்டிய அழகிங்கள என் பாட்டியும் இருந்தாங்கல்ல? பாட்டி மேல யாராவது ராஜாக்கள் ஆசைப்பட்டிருக்காங்களா? இல்ல, எல்லா ராஜாக்களும் உங்க பாட்டி மேலதான் ஆசைப்பட்டாங்க. இத பார்த்தா வழுக்கு பாற மாதிரி தெரியுது. இத வெடி வச்சுதான் தகர்க்கணும், உடனே வெடி வைக்கணும் போல இருக்க. என்னடா என்னடா என்ன முறைக்கிற, என்னடாங்கிறல? Ha 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 ha
இன்னொரு பெக்க எடுத்து ஆடுறா. தண்ணி இல்லையே. ஐயோ முதலாளி வந்துட்டாரு. எப்படா வந்தீங்க? இப்பதானே வந்தோம். சாமி எப்ப வராரு? கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னார்ண்ண. அதோ சாமி வந்துட்டாருண்ணே. சீக்கிரம் ஒரு வரத்துல எடு. வாங்க சாமி. ஒரு விஷயம் சொன்னா அதை கேட்டு நடந்துக்க மாட்டீங்கல்ல? என்ன பண்றது? உப்புக்காரம் இல்லாம சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு சாமி. இங்க பாரு, இந்த உலகத்துல சாப்பாடு விஷயத்துல நான் வடக்கிட்டா உடம்புக்கு நல்லது. நான் வடக்கத்தோட பேசினா அது உடம்புக்கு நல்லது. 13 வருஷம் நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நடந்துருச்சு சாமி. வலது பக்கம் குத்து வாங்கினதாலதான் நீ உயிரோட இருக்க, இல்லைன்னா செத்து போயிருப்பேன். உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால இதெல்லாம் செய்யறேன். அப்புறம் என்னோட ஜோதிடம், அதில் தவறு எதுவும் இருக்காது. உங்ககிட்ட ஆசை இருக்கு, ஆனால் பொறுமை இல்லை. 5 வருஷம் நாட்டையும் வீட்டையும் விட்டு இந்த கிராமத்தில் பிச்சைக்காரனாட்ட அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன அந்த பூஜைக்காக இதுக்கு மேலே நான் என்ன பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? துரோகங்கிறது 2 வகையை சார்ந்தது. ஒன்று நாம் மற்றவங்களுக்கு செய்கிறது, இன்னொன்று நமக்கே நாம் செஞ்சுக்கிறது. எந்த புண்ணியஸ்தலத்துக்கு போனால் இதுக்கு பரிகாரம் பண்ண முடியும்? புண்ணியஸ்தலம்னு நீ கோவிலை சொல்றியா? கோவிலில் இருக்கிற தெய்வங்களை சொல்றியா? ஆமாம் சாமிநாதா. மனுஷங்களுக்கு பயம் இருக்கணுங்கிறதுக்காக மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது தான் தெய்வம். ஆனால் நாம் நம்ப வேண்டியது பிரபஞ்சத்தை, அந்த சராசரத்தை நம்பணும். இது எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறது சூரியன் சந்திரன் மாதிரி கிரகங்கள் தான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்போதும் இந்த கிரகங்கள் கூடவே இருக்கும். எந்த ராசியில் பிறக்கிறான், எந்த கிரகத்தில் பிறக்கிறாங்கிறத வச்சு தான் அவனோட இறப்பும் பிறப்பும் நிகழும். அதுதான் ஜோதிடம். ஆனால் சர்வ ராசிகளுக்கும் உகந்த சூரிய பகவானின் சக்திகள் ஒன்று திரளை. 2 சக்திகள் தான் இந்த உலகத்தில் இருக்கு. ஒன்று முளப்பா, இன்னொன்று மனிதனோட உயிரணுக்கள். அந்த சக்திகள் தான் நமக்குள்ளே இருக்குது. அந்த சக்திகளை நம்ம பயன்படுத்துகிறதால தான் நாம் தெய்வங்களை ஆகலை. ராஜாங்க காலத்தில் எதிரி நாட்டை போராடி ஜெயிக்க போகிற ராஜாக்கள் யுத்தத்துக்கு முன்னாடி ஜோதிடம் பார்த்து அந்த புறத்தில் இருக்கிற பெண்களோட இணைந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறவு வச்சிருந்தார். அவர் யுத்தத்திலையும் ஜெயிச்சு அப்புறம் பணம் அதிகாரம் எல்லாமே அவர் காலடியில் வந்து விடும். அதே ராஜ யோகம்தான் சுவாமிநாதா உன்னோட ஜாதகத்திலே இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு அந்தப்புற பெண்ணோட நீ ஒன்றிணைஞ்சு உறவாடிட்டனா, நீ இதுவரைக்கும் இழந்தது எல்லாத்தையும் அடைஞ்சிடுவேன். இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்கிறதே காமத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் தான். 2 நாள் தான் நீ காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாரு.
போ. அவனை கொண்டுட்டு வர வேண்டியதானே. சாமி சொன்ன நாளுக்குன்னு எத்தனை நாள் இருக்கு? ரெண்டு நாள் இருக்கு. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுதுங்க. பணத்தை கீழே போய் வாங்கிக்க. போ. சரிங்க. இங்க பாரு, நமக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுது. எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இந்த காட்டிலேயே இருக்கிறது? உன்கிட்ட கேட்காம நான் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன். நீ என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? இது மட்டும் நடக்கல, நான் தற்கொலை பண்ணிட்டு தான் மகாபாரதத்துல பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அவ்வளவிய கர்ணன் கூட ஆத்மாவாகி சொர்க்கத்துக்கு தான் போனாங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தர்மபுத்திரன் மட்டும்தான் உடலோட சொர்க்கத்துக்கு போனாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? கிருஷ்ணனை எதிர்த்த துரியோதனனை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். போமா, போர் அடிக்குது. அம்மா, நான் கிளம்புறேன். பாய். ஆ சரி, போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன பத்தி? எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், உன்னை பத்தி தெரிஞ்சாலே போதும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடுறியா நீ? சரி ஓகே, என்ன பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தேங்க்ஸ். இங்க நிறுத்த, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். சிவா, இந்த சாணத்துல படம் உன்னால சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியுமாவா? இப்ப பாரு. சிரிக்கிற உன்னை இந்த வாங்கி. சாரி, வா வாஷ் பண்ணலாம்.
அப்பாட, உன் காதலுக்கு தடையா இருந்த அந்த சூரி எப்படியோ சேர்த்து போயிட்டான். இனி பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு, இனிமே உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும்டா. ஆமா, நேத்து ஏதாவது டச்சிங் நடந்ததா? இனிமே நீ அவளை கூட்டிட்டு தைரியமா எங்க வேணாலும் சுத்தலாம். டேய் சிவா, என் கூட நீ வந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுரா. யார் இவன், என்ன பண்றான்? ஐயோ, டேய், உனக்கு காதலிக்கிறதுக்கு இந்த ஊர்ல வேற பொண்ணுங்கள இல்ல? அவன் மட்டும்தான் கிடைச்சாலா? இனிமே அவன் பின்னால சுத்துன கொன்றுவேன். வந்துட்டானுங்க. டேய் நில்ற, யாரா நீ? எந்த ஊர்ரா? உனக்கு என்ன இங்க வேலை? அந்த ஒத்த வீட்டுக்கு நீ ஏண்டா போற? இனிமேட்டு நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. போனன்னு வச்சுக்க, அடிச்சே கொன்றுவேன். மரியாதையா உன் ஊரை பார்த்து போயிடு. ஓடாடா, ஓடுறா பாருடா, விடுறா அவனை. ஓடாடா, நில்றா. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுமா? ஏய் மச்சான், உனக்கு அவளுக்கு இருக்கிற லவ் பத்தி இந்நேரம் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை எல்லாம் வராதுடா, நீ வருத்தப்படாத. இதெல்லாமே இருக்கான். டீச்சர், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் மேகலாவை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. அவ எங்க இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நீ பண்ண தொல்லை தாங்க முடியாம அவளை எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. அவளோட படிப்பும் போச்சு, அவ எதிர்காலத்தையும் நீ அழிச்சிட்ட. பெருசா விசாரிக்க வந்துட்டான். என்னடா சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? வா, அவ எங்க இருக்கானு கண்டுபிடிச்சலாம்டா. நான் இருக்க, நீ தைரியமா வாடா. அவ எங்கடா போனா? நான் மேல கண்டுபிடிச்சலாம். வாடா, நீ கவலைப்படாத. நீ வா, நீ உண்மையா அவளை காதலிச்சிருக்க. உன் காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வாடா.
பிரேமா பெண்களின் இதயம் மொழிலா கொஞ்சம் வார்த்தை எல்லாமே கொஞ்சதானா நெஞ்சினில் எல்லாம் தீயானியா கண்கள் மூடினாய் உன் சிரிப்பே உயிரான் பஞ்சு திரியாய் எரியும் நெருப்பு பிஞ்சு மனதை நீயே அளித்தாய் பார்த்தது எல்லாம் ராஜ்யத்தில் இருக்கிற படை வீரர்களை விட அந்த புறத்தில் இருக்கிற பெண்களை தான் ரொம்ப மதிப்போடு பார்த்துருக்காங்க. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த புறத்தில் இருக்கிற உங்களை மாதிரி பொண்ணுங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. அதனால தான் அவங்க போரில் ஜெயிச்சாங்க. ஒவ்வொரு ராஜாவோட வெற்றிக்கு பின்னாடியும் நீங்கள் தான் இருந்தீங்க. எதிரி நாட்டு மன்னர்கள் இங்கே வந்து யுத்தம் செய்யும்போது முதல்ல உங்களை தான் கடத்திட்டு போவாங்க. புது ராஜா வரும்போது முதல்ல கவனிக்கிறது உங்களை மாதிரி பொண்ணுங்களை தான். அப்படிப்பட்டது தான் உங்களோட பரம்பரை. தெய்வத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டது தான் உங்களோட வாழ்க்கை. காலம் மாறினாலும் உங்களோட வழியை நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த தர்மம் தான் அது. அதை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்லை? பொறுத்தார் பூமி ஆழ்வன், நீங்கள் நினைச்சது நடக்கணும்னா
இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு. எல்லாமே தயாரா இருக்கு. தேதியும் நேரமும் நான் குறிச்சு தரேன், போதுமா? வயசு 14 தானே? ஆமாங்க. எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டீங்கல்ல. அவங்க தயாரா இருக்காங்கல்ல? அதனாலதான் நான் 7 வயசுல இருந்து அவளுக்கு நல்ல ஆகாரமா கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். நீங்க பூஜையை எப்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பவே பூஜை ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொல்றது மாதிரியே எல்லாத்தையும் சரி சார். சாமி வர்றாருனே, நீங்க சொன்னதுனால தான் நான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். என் காலை வேற உடைச்சிட்டாங்க, அது பரவாயில்ல. நான் அந்த வீட்டுக்கு போனேன், அங்க யாருமே இல்ல. அவளை அவங்க எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. நீங்க ஜோதிடம் சகுனம் அது இதுன்னு சொல்லி என்ன 13 வருஷம் காக்க வச்சிட்டீங்க. என் சொத்தும் குடும்பமும் போச்சு. இவ்வளவு நாள் நான் காத்திருந்தது எல்லாம் வேஸ்டா? உன்னை யார் அடிச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? தெரியாது. அவன் கருப்பா கேவலமா இருந்தான். அவன் கழுத்தறுத்து கொல்லாம விட மாட்டான். அவன் நம்ம ஊருக்காரன். ஆமா. அவன் எங்க தங்கி இருக்கான்னு எனக்கு தெரியும். என்னோட யூகம் சரியா இருந்தா அந்த பொண்ணு அங்கதான் இருப்பா. எங்க? மணிமங்கலம் இங்கிருந்து 8 கிலோமீட்டர். மணிமங்கலம். பழைய கதைகளை சொல்லி ஏன் வாழ்க்கையை அழிச்சீங்க? அவ படிக்கிற பொண்ணுமா, அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. வாய் முடி. காட்டுக்குள்ள எத்தனை வருஷம் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க போற? நாமளும் மத்தவங்க மாதிரி வாழ வேண்டாமா? ரகசியமா நடக்க வேண்டிய இந்த விஷயத்த சத்தம் போட்டு ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிடாத. ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணம். இதெல்லாம் காலகாலமா நடந்துட்டு வர விஷயம்தான். அக்காவும் தங்கச்சியும் இந்த மாதிரி மூதேவி மாதிரி இருக்காம ஸ்ரீதேவி மாதிரி இருங்க. அந்த வர எனக்கு ஏத்த ஜோடி நீதான். சொன்ன மாதிரியே வளத்தை கூட்டிட்டு வந்துட்டியே. அந்த பெரியவ தான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை? அவ தங்கச்சிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாதான் ஒத்துக்குவேன் அன்னைக்கு சொன்னா, அதனாலதான் அது செஞ்சேன். இப்ப அவ படிப்பு நிறுத்திதான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பெரியவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ செய். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, கோபத்தை பாரு. எனக்கு பரீட்சை ஆரம்பிக்க போகுது, அதுக்காக என்னால போக முடியுமான்னு தெரியலையக்கா. நாமெல்லாம் அழனுங்கிறது தான் விதி. சபிக்கப்பட்ட ஜென்மங்களா இருக்கும். நம்மளை காப்பாத்த யாராலையுமே முடியாது. கடவுளே,
இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. எங்களுக்கு மட்டும் ஏன் நீ இப்படி ஒரு ஜென்மத்தை கொடுத்துருக்க? எல்லா நேரமும் நான் உன்னே தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீயே என்னோட பிரார்த்தனையை கேட்கவே மாட்டேங்கிற. ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற வேதனை என் தங்கச்சிக்கு வரக்கூடாது. இந்த மூட நம்பிக்கையில என் வாழ்க்கை தான் இப்படி அழிஞ்சு போச்சு. ஆனா தயவு செஞ்சு என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்து, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இந்த பெண்களை பத்தின ரகசியம் யாருக்கோ தெரிஞ்சிருச்சு. வீட்டுல இருக்க வேலைக்காரன ஊர்ல இருக்க ரவுடி யாரோ கொன்னுட்டான். அந்த பெண்களை அடையறதுக்கு யாரோ முயற்சி பண்றாங்க. அதனால எப்போதுமே அந்த வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இரு. இந்த பூஜைக்கு யாராவது தடையா இருந்தாங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க தெரிஞ்சது போறேன்
சாமி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவ அங்கதான் இருக்கா. ஆனா அங்க வேற ஒரு சாமியாரை பார்த்தேன். அது சாமி இல்ல. அப்புறம் 2000 கோடிக்கு சொந்தக்காரன் அங்க விரதம் இருக்கிறான். 5 நிமிஷத்துக்காக அவன் பல வருஷங்களுக்கு முன்னாடியே விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டான். நீ வெறும் 13 வருஷம்தான். அவன் அதுக்கு முன்னாடியே அந்த சரித்திரம் உனக்கு தெரியணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாவுக்கு நெருங்கின சொந்தம் அவங்க அம்மாவை ஏலத்தில் வாங்கினப்ப நான் அங்கே இருந்தேன். அவர் ஒரு 8ஆம் புறத்து ராஜா. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கிட்டே இருந்து அவளோட அம்மாவை 1000 ஏக்கர் நிலம் கொடுத்து 1 கோடீஸ்வரம் வாங்கினான். அதுவும் கர்ப்பிணியா. வாங்கினது யாருன்னு அவளுக்கே தெரியாது. பல லட்சங்களை செலவு பண்ணி இத்தனை வருஷங்களை அவளை பாதுகாத்து வராங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவளை தூக்கிட்டு வர்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவளுக்கு ஒரு காதலாக இருந்தான்னு தெரியும். அவ எனக்கு கிடைப்பாளா? உன்னை தேடி அவளே வருவா. மந்தா சொந்தமாக்கிக்க வேண்டியது உன்னோட வேலை. ஆனா இங்க பாரு, சதுரங்கத்தில் ராஜாவை ஆட்டி படைக்கணும்னா முதல்ல படை வீரர்களை தான் அழிக்கணும். இப்போ நீயும் அதை தான் செய்யணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அவளோட ரத்தம் வேர்வை எல்லாமே பரிசுத்தமா இருக்கு. திங்கள் செவ்வாவை கடந்து பெண் புதன் பிறக்கும். அதனால சனீஸ்வரன் தள்ளி போய் லக்ஷ்மி தேவிய குடி நிறுத்தும். நினைச்ச காரியம் எல்லாம் அதே மாதிரி நடக்கும்னு என்னோட ஜோசியம் சொல்லுது. பௌர்ணமி அன்னைக்கே நாம 7 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கலாம். சரியா? சரி சாமி. மூத்த பொண்ண இன்னைக்கு ராத்திரி சார சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நாட்டியம் ஆட சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு என்னால முடியாது. ஏண்டி, அவர் முன்னாடி ஆடினா என்ன? உங்களுக்கு பொண்ணு இல்லாததுனால தானே? நீங்க என்ன? ஆமா, நான் சொல்றத கேக்கலன்னா உன்னை நான் கொன்னுடுவேன், உன்னையும் உன் தங்கச்சியும். தம்பிய கொன்னவன நான் சும்மா விட மாட்டேயா? உயிரோட விட மாட்டேன்டா. இல்ல,
நாம எல்லாரும் நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை தான் உலகமே. நாம பாக்குறத மட்டும் நம்ப கூடாது. இத்தனை வருஷம் நான் நம்பிக்கிட்டு இருந்த ஜோதிடம் என்னை கைவிடாது. உன் கூட இருந்தவங்க இறந்தாலும் வெற்றி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சமினதா, நான் சொல்றத கேளு. என்னோட ஜோதிடம் தப்பாயிடக்கூடாது. போ போ, தைரியமா முன்னேறி போ. வெற்றி உனக்கு தான். போ. ஆயுஷ்மான் பவ.
போல நடப்பாள். இப்போ அந்தரத்தில் ஆசை முடித்தாலே ஊரு கெட்டு போயாச்சே. இப்ப யாருக்கிட்ட சொல்லியல போறா புலு சாதனஞ்ச மலையில பிறகு பறைவது வீந்தானே. பழசாய் போன பூமிக்கு ஏனோ பாவம் தெரியலையா. இறக்கமே வரவில்லையா நெஞ்சமேனும் கூட்டினில் குயிலே நீ உள்ளு வந்து மோதித்தான் போகுதா. குமரத்து கிளையின் மீதிலே தான் பூகம்பமே துளிர் விடுதா. பாரிஜாத மலரும் பாறையிலே உரசி பாவமானதோ பருவம் தொடும் நேரம் சிரமம் நேருதோ. நெஞ்சமேனும் கூட்டினில் குயிலே நீ உள்ளு வந்து மோதித்தான் போகிறதா. நான் என் உயிரை விட அதிகமாக காதலிக்கிற மேகலா, நாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். மூட நம்பிக்கைக்கு நீ பலியாயிடக்கூடாது. ஒருவேளை உன்னை சரியான நேரத்தில் வந்து என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா சந்தனத்தோடு சேர்த்து அரளி விதையை அரைச்சி உடம்புல தேய்ச்சி நீ உன்னை காப்பாற்றிக்க. இப்படிக்கு உனக்கு மட்டும் சொந்தமான சிவா. பிடிக்காத ஏமாத்துற. என்ன ஏமாத்திடி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ தப்பிச்சு வருவன்னு எனக்கு தெரியும். காரணம் அதுக்குண்டான வழிய உன் காதல உன்ட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். இப்போ உன்னை பார்த்தா சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கிற மான் மாதிரி எனக்கு தெரியுது. வா. எங்க போற?
இங்க பார், 13 வருஷமா இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்து. நீ ஹீரோடா? கடைசியில வந்து காப்பாத்தலான்னு பாக்குறியா? ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். நான் தான் வில்லன். இல்லன்னா என்ன செய்வான் தெரியுமா? தப்பிச்சு போயிடு, எங்கேயாவது தப்பிச்சு போய் வாழுங்க. மூட நம்பிக்கை பைத்தியக்காரத்தால என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த செத்து போன நாய்களை குழி தோண்டி நான் புதைக்கிறேன். போயிருங்க, நீங்க போயிருங்க. போ மேகலா, வா. என் ஜோதிடம் எப்பவும் தப்பாகாது, தப்பாக நான் விடமாட்டேன்.